தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். முதன் முதலாக ராகுல் காந்திக்கு ஆதரவாக குரல் கொடுத்த அண்ணன் சீமான், இந்த தலைப்பில் தான் இந்த காணொலி நம்ம பேசுறோம். அதாவதுங்க, ராகுல் காந்தி மோடி அவர்களை விமர்சனம் செய்தார் என்ற காரணத்திற்காக 2 ஆண்டு சிறை தண்டனை சூரத் நீதிமன்றம் வழங்கியிருக்குங்க. அதோட ராகுல் காந்தி வகித்து வந்த எம்பி பதவியும் பறிக்கப்பட்டிருக்குங்க. இந்த சூழ்நிலையில் அண்ணன் சீமான் அவர்கள் ராகுல் காந்திக்கு ஆதரவாக குரல் கொடுத்துருக்காருங்க. இது குறித்து அண்ணன் சீமான் அவர்கள் இன்று ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காருங்க. அதில் அண்ணன் சீமான் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, ராகுல் காந்திக்கு சிறை தண்டனை விதித்து மக்களவை உறுப்பினர் பதவியை பறித்திருப்பது சனநாயக படுகொலை என்று தனது கண்டனத்தை பதிவு பண்ணியிருக்காருங்க. முக்கியமாக தேர்தல் பரப்புரையில் பிரதமர் நரேந்திர மோடியை விமர்சித்து பேசியதற்காக காங்கிரஸ் கட்சியின் முதன்மை தலைவர்களுள் ஒருவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான ராகுல் காந்தி அவர்களுக்கு 2 ஆண்டு சிறை தண்டனை விதித்திருக்கும் சூரத் நீதிமன்றத்தின் தீர்ப்பு எந்த வகையிலும் ஏற்புடையதல்ல. இந்திய அரசியலமைப்பு சட்டம் வழங்கியிருக்கும் கருத்துரிமை எனும் அடிப்படை உரிமையை முற்றாக பறிக்கும் வகையில் வழங்கப்பட்ட இத்தீர்ப்பை முழுமையாக எதிர்க்கிறேன் என இந்த அறிக்கையில் அண்ணன் சீமான் அவர்கள் சுட்டிக்காட்டி பேசி. அதோடு அவரது மக்களவை உறுப்பினர் பதவியை முழுமையாக பறிக்கப்பட்டிருப்பது அப்பட்டமான சனநாயக படுகொலையாகும், வெளிப்படையாகவே நிகழ்ந்தரும் கொடும் அநீதியாகும். நாட்டை ஆளும் பாஜக அரசு தனது அதிகார பலத்தை கொண்டு அத்துமீறலும் அடாவடித்தனமும் செய்து தன்னாட்சி அமைப்புகளை முறைகேடாக கையகப்படுத்தி எதிர்கட்சிகளின் குரல் வலையை நெரிக்கும் சதி செயலை தொடர்ச்சியாக அரங்கேற்றுவது ஏற்கவே முடியாத பெருங்கொடுகோன்மையாகும் என்று அவன் சீமான் அவர்கள் கண்டிச்சிருக்காருங்க. அதேபோல மக்களாட்சி கோட்பாட்டுக்கு எதிரான பாஜக இப்படுபாதக செயல்கள் நாட்டுக்கு பெருங்கட்டை விளைவிக்கும் தீங்காகும். அதிகார வர்க்கத்தின் இத்தகைய கொடுங்கோல் நடவடிக்கைகளுக்கு எதிராக சனநாயக ஆற்றல்கள் ஒன்று திரண்டு பாசிச பாஜகவின் முகத்தெரியை கீழ்த்தெரிய முன்வர வேண்டும் என நாம் தமிழர் கட்சி சார்பாக அறைகூவல் விடுகிறேன் என்று அவன் சீமான் அவர்கள் இந்த அறிக்கையில் சொல்லியிருக்காருங்க. முக்கியமா பாஜக வந்து அடக்குமுறைகளை ஏவி விட்டு ஆட்சி செய்து வருகிறது. இதனை கண்டித்து அண்ணன் சீமான் அவர்கள் ராகுல் காந்திக்கு ஆதரவாக குரல் கொடுத்திருப்பதை நீங்க எப்படி பாக்குறீங்கன்றத உங்களுடைய கருத்து தெரியப்படுத்துங்க. நன்றி, வணக்கம்.